லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோரர் பட்டுக்குட்டி அனைவருக்கும் அன்பு அம்மாவின் வணக்கங்கள். நம்ம உயிர்மை எழுத்துக்கள் பகுதி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா? ஓகே, இன்னைக்கு நம்ம ரா வரிசை எழுத்துக்கள் மற்றும் ரா வரிசை சொற்கள் பார்ப்போம், சரியா? ஓகே, ரா வரிசை எழுத்துக்கள் ஏற்கனவே சொன்னது தான் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் உயிர்மை எழுத்து. இதை நல்லா கவனிச்சாவே போதும், எழுத்து தெரிஞ்சால் தமிழ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், இற்று இங்கே பாருங்கள், ராவுக்கும் ராவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரா சொல்லும் பொழுது காற்று நாக்குலேருந்து காற்று வெளியே வரணும் வாயிலேருந்து, சரியா? இற்று ட்ரா அப்படி மாதிரி, இற்று அ ட்ரா, இற்று ஆ ட்ரா, இற்று இ ட்ரி, இற்று இ ட்ரீ. இப்போ பாருங்கள், ரா ரா, ரி ரீ, ரா இறகு, ரா இறகு, ரா காற்றாலை, ரா காற்றாலை, ரி மென் விசிறி, ரீ புற்றீசல், ரா ரா ரி ரி. அடுத்தது இற்று உ ட்ரூ, இதனுடைய ரெண்டு சேர்த்து உச்சரிச்சாவே போதும் இதனுடைய சத்தம் வந்துடும். இற்று உ ட்ரூ, இற்று உ ட்ரூ, இற்று ஏ ட்ரே, இற்று ஏ இற்றே ட்ரே, ட்ரூ ட்ரூ ட்ரே ட்ரே, ட்ரூ கீற்று, ட்ரூ சிற்றூர், ட்ரே சிற்றெரும்பு, ரே குன்றேரி, ரு ரு ரே ரே. அடுத்து இற்று ஐ ட்ரை, இற்று ஓ ட்ரோ, இற்று ஓ ட்ரோ, இற்று ஔ ட்ரௌ, ரை வகுப்பறை, ரு சுற்றொடர், ரோ சொற்றொடர். சொற்றொடர்னா என்னம்மா? ரெண்டு சொல் சேர்ந்து ஒரு வாக்கியமாகிறது தான் சொற்றொடர். சொல் தொடர்ந்து வருவது தான் சொற்றொடர்னு சொல்லுவாங்க. சொற்றொடர் ரோ பெற்றோர், ரை ரோ ரோ ரௌ. அடுத்து இப்போ என்ன பண்ணலாம், வரிசையா ஒரு தடவை பார்த்துருவோமா? ர ரா, ரி ரி, ரு ரு, ரே ரே, ரை ரோ ரோ, ரவு. அவ்வளோதான். இப்போ ஹிந்திக்கு போகலாமா? ஹிந்தி மேமோட நமஸ்கார். தமிழ் முடிச்சாச்சு, ஓகேங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஹிந்தி பாராகடியில் வந்து நம்ம பார்த்த மாத்ராஸ் வந்து கக்கா கக்கா, செச்சா ஜெஜ்ஜா, டட்டா டட்ட தத்தா. இது ப்ரீவியஸ் வீடியோலஸில் போட்டிருக்கேன். நீங்கள் திடீர்னு தாக்கி மாத்திரை பார்த்தா புரியாது. ஸோ எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே புரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தாக்கி மாத்திரா, ஓகேங்களா? தால என்னம்மா பாருங்கள், தாசே என்ன வருது? தாசே தர்வாசா, தர்வாசா, தா ப்ளஸ் ஆ தா டோர், ஓகேவா? தர்வாசா. அப்புறம் தா ப்ளஸ் ஆ தா, தால என்ன வருது? தாதா. நீங்கள் என்ன பண்ணணும், கிராண்ட்ஃபாதரை தாதா, அதாவது அப்பாவோட அப்பாவை தாதான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? தாதா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு வேர்ட்ஸும் கிடச்சிருச்சு. தாதான்னா யாருன்னா கிராண்ட்ஃபாதர். யாரோட கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா டக்குன்னு சொல்லிடலாம், அப்பாவோட அப்பா, கிராண்ட்ஃபாதர் தாதா, ஓகேவா? இதுவே பாருங்கள், தா ப்ளஸ் இ தி, தின தினாக், தினாக்னா டேட், ஓகேங்களா? டேட் டேட்டை தான் வந்து தினாக் அப்படின்னு சொல்லுவாங்க. தா ப்ளஸ் இ தி, தீசே தீவார், தீவார் மானே வால், ஓகேங்களா? இப்போ பார்த்தது என்ன? தத்தா தி தி, வெரி குட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, தூ, த ப்ளஸ் உ தூ, தூசே கே ஹோத்தா ஹே துல்ஹன், என்ன வரும்? துல்ஹன் பிரைட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தா ப்ளஸ் உ தூ, தூல என்ன வருது பாருங்க? தூத், தூத்துனா மில்க், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா? குழந்தைங்கள்லாம் குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தூத்.
அப்புறம் தா பிளஸ் ரு கிரு வருது இல்லை இல கிரு, அதனால் இதில் வந்து வேர்ட் கிடச்சிது அதனால் எடுத்தோம். ஓகேவா? த்ரு திருஷ்டி திருஷ்டி, ஓகேங்களா? திருஷ்டி விஷன். தா பிளஸ் ஏ தே, தேசே தேவ்தான காட், என்ன துத்து த்ரு தே. சூப்பர், பார்த்துட்டீங்களா? பாருங்க, தா பிளஸ் ஐ தை, தைன தைனிக்கு டைரி. நம்ம டெய்லி வந்து ஸ்கூல்ல யூஸ் பண்ணுவோம்ல, ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா டைரியில எடுத்து எழுதுவோம், நம்ம பர்சனலுக்காக டைரி யூஸ் பண்ணுவோம், அந்த டைரி தைனிக்கு டைரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தா பிளஸ் ஓ தோ, தோன்னா தோஸ்த், தோஸ்துனா நமக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம வந்தோம்னா உலகத்தே மறந்துடுவோம், அதான் ஃப்ரெண்ட்ஸ், தோஸ்த். தா பிளஸ் ஹவ் தௌ, தௌ மானே தௌலத், ஓகேங்களா? தௌ தா பிளஸ் ஹவ் தௌ தௌலத் அப்படின்னா வெல்த், அப்படியே நிறைய காசு பணம் பங்களா எல்லாம் இருக்கிறதுலாம் வெல்த். இப்போ பார்த்தீங்க, தை தோ தௌ. சூப்பர், ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருவோமா பாருங்க. த தா தி தி து து த்ரு தே தை தோ தௌ தம் தஹா. ஓகேங்களா? தத்தா தித்தி துத்து த்ரு தே தை தோ தௌ தம் தஹா. சூப்பர், இப்போ நம்ம தாக்கி மாத்திரா கத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து தானா போடுறேன். நீங்கள் கண்டினியூஸாக ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது புரியும். திடீர்னு எடுத்து தாம மாத்திரா படிச்சிங்கன்னா புரியாது. அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட எல்லா வீடியோவும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.